வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் இன்றைக்கி நம்ம மூளைச்சலவையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் வீடியோ டைட்டிலில் போட்டதுனால என்ன டாக்டர் செலவையா அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து மூளையை கூர்மையாக்கக்கூடிய பயிற்சிகள் அதாவது இன்றைக்கி நான் நாலு படத்தை காட்ட போகிறேங்க இந்த நான்கு படங்களுமே வந்து இந்த வீடியோவுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னோட மூளையே கூர்மையாகிறதும் ரொம்ப புத்துணர்ச்சி அடையிறதையும் என்னால் உணர முடிஞ்சுது அதே விஷயத்தை தான் நான் உங்களுக்கு செய்ய போகிறேன் நீங்கள் இந்த படங்களை பாருங்கள் அதற்கான பதில்களை யோசிங்க கீழே கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இருக்கும் படத்துக்குள்ள போவோம் ஃபஸ்ட்டு இந்த படத்தை பாருங்க அதாவதுங்க நீங்கள் உங்களோட இடது பக்கம் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா இந்த பிரமிடு வந்து சில வண்ணங்களால் ஆகியிருக்கு வண்ண வண்ண குச்சிகளால் ஆகியிருக்கு அந்த வண்ண வண்ண குச்சிகளோட மேல்புற பார்வை விச் இஸ் த டாப் வியூ இந்த பிரமிடை நீங்கள் மேலிருந்து கீழ் நோக்கி பார்த்தீங்கன்னா இந்த நாலு படங்கள்ல எந்த படம் சரியா இந்த பிரமிடை வந்து குறிப்பாக உணர்த்தது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் இந்த நாளில் எது ஏவா பிஆசிஆ அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணுங்க நல்லா அந்த படத்தை பாருங்கள் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் ஒரு பக்கம் சிகப்பு கோடு இன்னொரு பக்கம் ப்ளூ கோடு இன்னொரு பக்கம் மஞ்சள் கோடு இன்னொரு பக்கம் பச்சை கோடு வெறும் டாப் வியூ மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தாது கீழே பேஸ் அதோட அடித்தளத்தில் இருக்கக்கூடிய நிறங்கள் குச்சிகளோட நிறங்களையும் பார்த்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சாகணும் இந்த பிரமிடுகளில் எந்த பிரமிடு சரியாக இந்த பக்கம் உணர்த்துது அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லணும் விடை என்ன அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்ப எளிமையான விடை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அடுத்து இரண்டாவது புதிருக்கு வருவோங்க அதாவது ஹவு மெனி ப்ளாக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறேன் அதாவது இந்த பிளாக் அப்படிங்கிறது தமிழில் வந்து கனசதுரம் ஆங்கிலத்தில் க்யூப் அப்படின்னு சொல்லலாம் தமிழில் வந்து கணசதுரம் அப்படின்னு நான் கூகுளில் பார்த்தேங்க எனக்கு தெரியல க்யூபுக்கு தமிழ் வார்த்தை மொத்தம் எத்தனை க்யூபுகள் இருக்குதுங்க நீங்கள் எண்ணி கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன்னா வந்து க்யூபுகள் கீழேருந்து மேலே வரைக்கும் அடிக்கப்பட்டிருக்கு கண்களுக்கு எளிமையாக தெரியுது ஆனால் இந்த வீடியோவோட நோக்கமே உங்கள் கண்களுக்கு தெரியாத பகுதிகளையும் சேர்த்து என்ன அப்படின்னா இந்த க்யூபுகள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறதுக்கான சரியான விடை உங்களுக்கு கிடைக்கும் என்னிட்டீங்களா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கரெக்டாக இல்லையா நான் சொல்கிறேன் அடுத்த புதிர் இது வந்து சதுரம் ஸ்கொயர் இருக்கு மொத்தம் எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கான கேள்வி பார்க்குறதுக்கு நிறைய சதுரங்கள் உங்களுக்கு தெரியுது எத்தனை சதுரங்கள் அப்படிங்கிறத தாங்க நீங்கள் எண்ணி பார்க்கணும் அதாவது இதில் வந்து நான்கு கட்டங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயம் தான் ஒரு சதுரம் அப்போ இது வந்து ஒரு சதுரம் இந்த மாதிரி குட்டியாக இருக்குது பார்த்திங்களா இதுவும் சதுரம் தான் இந்த குட்டி எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா வரும் பார்த்திங்களா அதுவும் சதுரம் தான் ஆக நிறைய சதுரங்கள் இங்கே இருக்குது பெரிய சதுரம் முதற்கொண்டு சிறிய சதுரம் வரை பல்வேறு சதுரங்கள் இங்கே இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சரியாக எண்ணி சரியான நம்பரை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் ஆள் தான் நான் சொல்லிட்டேன் கரெக்டாக சொல்லிட்டேன் ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் இது கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம எண்ணணும் அப்படிங்கிறதுனால வேணால் வீடியோவை பாஸ் பண்ணி கூட நல்லா மெதுவாக நிதானமாக எண்ணி பாருங்கள் என்னி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதற்கான விடை கிடைக்கும் மிக அருமையான புதிருங்க என்னி பாருங்கள் எண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் இந்த மூன்றாவது புதிருக்கான விடையை கட்டாயம் சொல்லணுங்க நீங்கள் அடுத்த புதிருக்கு போவோமா இது வந்து ஒரு வித்தியாசமான புதிருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே வந்து இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்களை கொடுத்து இதற்கான விடையை கண்டுபிடிக்க சொல்ற ஒரு விஷயம் அதாவது ரோஜர் ப்ரைஸ் அப்படிங்கிறவரு நகைச்சுவைகள் நிறைய எழுதக்கூடியவர் அவர் வந்து இந்த மாதிரி டிராயிங் வரைஞ்சி உங்களோட கற்பனைக்கு இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னங்கிறத நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி அதில் எல்லாமே கார்ட்டூன் டிராயிங் தான் எக்ஸாக்ட் ட்ராயிங் கிடையாது இந்த ட்ராயிங்கில் வந்து இந்த தரைப்பகுதி இருக்குது இந்த வந்து மேலெலும்பி நிற்கக்கூடிய இந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி இப்போ இந்த கேள்விக்கு பல்வேறு பதில்கள் சொல்லலாம் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம் இந்த நான்கு புதிர்களில் நான் ஒரே ஒரு புதிர்க்கு மட்டும் சின்னதாக ஒரு ஆன்சர் சொல்ல போறேன் அது இந்த கேள்விக்கு மட்டும் நான் ஆன்சர் சொல்ல போகிறேன் ஆனால் என்னோட ஆன்சர் சரியான ஆன்சர் கிடையாது இது வந்து கற்பனையில் வரக்கூடிய ஆன்சர் உங்களோட கற்பனை திறனை நல்ல எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகணும் இப்ப நான் சொல்லக்கூடிய ஆன்சர் கட்டாயம் வந்து நீங்க கெஸ்ட் பண்ண முடியாத ஒரு ஆன்சரா தான் இருக்கும் கெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஹைஃபை கொடுங்க பெரிய விஷயம் ஆனா என்னால இத கெஸ்ட் பண்ண முடியல இவங்க கொடுத்த ஆன்சரை இருந்தாலும் இதுல வந்து நீங்க உங்க மனசுக்கு என்ன தோணுதுங்க தரைக்கு மேல இருக்கக்கூடிய இந்த விஷயம் என்ன இப்ப ஒரு மரம் மரத்தில் இருந்து வருது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மரமாக இருந்தாலும் நடுவில் அது என்ன ஒரு தென்னை மரம் மாதிரி தெரியலாம் சில பேர் தென்னை மரம்னு சொல்லலாம் இது வந்து ஒரு நார்மலாக திங்க் பண்ணக்கூடியவங்களுக்கு ஓகே பட் இன்னும் பல்வேறு விதமாக இதையே நீங்கள் திங்க் பண்ணலாமே வெவ்வேறு பதில்களை நான் உங்கள் இருந்து எதிர்பார்க்குறேன் இந்த நேரத்தில் நான் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் சரி சில விஷயங்கள் உங்கள் மனசுக்கு தோணுது நீங்கள் இதை யூகிச்சு எழுதிக்கிட்டீங்க ஓகே ஆனால் இப்போ இங்க இதுக்கான பதில்னால் சொல்லட்டுங்களா அதாவது இவங்க நான்னா புதிரை உருவாக்கியவர்களில் இந்த படைப்பாளிக்கு நிறைய பதில்கள் கிடைச்சிது அதில் ரொம்ப ரசிக்கத்தக்க ஒரு பதில் என்ன தெரியுங்களா ஒரு சிலந்தி பூச்சி அந்த சிலந்தி பூச்சி ஒரு காலை தரையில் வச்சு அதோடய மற்ற கால்கள்லாம் வந்து மேலே பறந்துக்கிட்டு இருக்க அந்த ஒரு காலால் புஷ் அப்ஸ் எடுக்குது சிலந்தி கீழே மேலேயும் மனிதன் மாதிரி சிலந்தி புஷ் அப்ஸ் எடுக்குது அப்படிங்கிற ஒரு பதிலை பார்க்கும்போது இது வந்து கற்பனைக்கும் எட்டாத ஒரு பதிலாக உங்களுக்கு தோணினாலும் இந்த மாதிரி பதில்கள் கொடுத்தவங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி பதில்கள் அவுட் ஆஃப் திங்கிங் அப்ட்ராக்ட் திங்கிங் க்ரியேட்டிவ் திங்கிங் இது தாங்க வாழ்க்கையில் சக்ஸஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் அதனால் நான் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி புதிர்களெல்லாம் வந்து நீங்கள் அப்பப்போ இந்த வீடியோக்களை பார்த்து சால்வ் பண்ணி கீழே ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களோட மூளை கூர்மையாகிறது கண்டிப்பாக உறுதியாக நடக்கும் கூர்மையாகுதோ இல்லையோ மூளை அப்பப்போ செலவை செய்யப்படும் மூளை செலவை குறித்த இந்த வீடியோக்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் சால்வ் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அதை தான் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் மறுபடியும் ஃப்யூச்சரில் பல இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ தகவல்களோட குழந்தை மீட் பண்ணுறேன் நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்